வணக்கம் ட்ரெயினர்ஸ், நான் தான் உங்கள் சைக்கு தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஷைனி பொய்க்மன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஷைனி பொய்க்மன் ஏன் அவ்வளோ ஹைப்பாக இருக்குது, அதை ஏன் எல்லா யூடியூபருமே ஷைனி பொய்க்மன் ஏன் பேசுகிறாங்க, ஒரு ஒருத்தருமே ஷைனி பொய்க்மனுக்காக ஏன் தேடுறாங்க அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஷைனி பொய்க்மன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பேசிக்கான டிஃப்ரென்ஸ் என்னன்னா, அதோட ஒரிஜினல் ஸ்பீஷீஸை கம்பேர் பண்ணும்போது ஷைனி பொய்க்மன் டிஃப்ரெண்ட்டான கலரில் இருக்கும். இதுதான் பேசிக்கான டிஃப்ரென்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேரான வேரியண்ட். அந்த ஸ்பீஷீஸ் நீங்கள் வேர்ல்டில் நிறைய அந்த ஸ்பீஷீஸை பார்ப்பீங்க, ஆனால் அதே ஸ்பீஷியஸ் ஷைனி வேரியண்ட்டாக கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரேராக இருக்கும். அதுதான் பார்த்தீங்கன்னா ஷைனி பொய்க்மான் வந்து ரொம்ப மிகப்பெரிய டிமாண்ட், அதிகமான டிமாண்டாக மாற்றக்கூடியது அதுதான். இது வந்து ரொம்ப ரேரான வேரியன்ட். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒய்டில் கிடைக்கிறது ரொம்ப ரேர். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து கம்யூனிட்டி டே, போக்குமான் கோ ஃபெஸ்ட், ஈவெண்ட்ஸ் இந்த மாதிரி சமயத்தில் அதோட ப்ராபபிலிட்டி பார்த்தீங்கன்னா லைட்டாக இன்க்ரீஸ் ஆகும். அந்த சமயத்தில் நீங்கள் ஷைனி என்கவுண்டர் பண்ணுறதோட ரேட் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகும். இதை வந்து நீங்கள் ஷைனி எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஷைனி பொய்க்மான் சப்போஸ் நீங்கள் ஒய்டில் என்கவுண்டர் பண்ணுறீங்கன்னா அந்த சிபி பார் இருக்கும். அந்த சிபி பாருக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஷைனி சிம்பிள் இருக்கும். அந்த ஷைனி சிம்பிள் பார்த்தீங்கன்னா 3 ஸ்டார். அந்த 3 ஸ்டார் தான் ஷைனி சிம்பிள். இந்த சிம்பிள் நீங்கள் வந்து நீங்கள் சப்போஸ் நீங்கள் என்கவுண்டர் பண்ணும்போது அந்த சிம்பிள் சிபி பார்க் மேலே இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஷைனி பொய்க்மான் ஒய்டில் என்கவுண்டர் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். அது மட்டும் இல்லாமல் இது அந்த நீங்கள் வந்து ஒய்டில் என்கவுண்டர் பண்ணுறது தவிர்த்து ஒய்டில் என்கவுண்டர் பண்ணுறது இல்லாமல் இந்த ரைட் பாஸ் என்கவுண்டரா, ஸ்பெஷல் ரிசர்ச் பிரேக் த்ரூ என்கவுண்டரா, ரிசர்ச் டாஸ்க் ரிவார்டா, அது மட்டும் இல்லாமல் மற்ற ரிவார்ட்ஸாக எல்லாத்துக்குமே என்ன பண்ணலாம், நீங்கள் ஷைனி போக்கிமான் என்கவுண்டர் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. இதுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா போக்கிமான் வந்து உங்கள் அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க, இந்த சமயத்தில் ஷைனி போக்கிமான் ரிலீஸ் பண்ணுறோம், இதெல்லாம் இந்த இடத்துல உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க. அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஷைனி போக்கிமான் எல்லாத்தையும் கண்டுபிடிக்கலாம். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த டிட்டோ, அந்த டிட்டோ பார்த்தீங்கன்னா ஷைனி போக்கிமான் சப்போஸ் நீங்கள் ஒய்டில் என்கவுண்டர் பண்ணுறீங்கன்னா அது வந்து டிட்டோவாக இருக்க சான்ஸ் கிடையவே கிடையாது. நீங்கள் சப்போஸ் ஒயில் ஒரு ஷைனி பொய்க்மான் என்கவுண்டர் பண்ணுறீங்கன்னா அது வந்து டிட்டோவாக மாறவே மாறாது. டிட்டோ வந்து ஷைனி பொய்க்மான் டிஸ்கஸ் பண்ணியிருக்காது. ஆனால் ஷைனி டிட்டோ பார்த்தீங்கன்னா நான் ஷைனியாக டிஸ்கஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. நீங்கள் வந்து ஒயில் ஒரு நான் ஷைனி பொய்க்மான் என்கவுண்டர் பண்ணுவீங்க, ஆனால் அது வந்து ஷைனி டிட்டோவாக மாறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. இதுதான் பார்த்தீங்கன்னா டிட்டோ ஷைனிக்கா, டிட்டோ ஷைனிக்கும் நான் டிட்டோ ஷைனிக்கும் இதுதான் வித்தியாசம். அதுக்கப்புறம் ஒரு சில பொய்க்மான் பார்த்தீங்கன்னா ஈவெண்ட் லிமிட்டட் ஷைனி பொய்க்மானாக இருக்கும். அது பார்த்தீங்கன்னா அந்த ஷைனி பொய்க்மான் வந்து உங்களுக்கு எப்பவுமே கிடைக்காது. அது வந்து ஒரு சில குறிப்பிட்ட ஈவெண்ட்டில் மட்டும்தான் உங்களால் அந்த பொய்க்மான் ஷைனியாக பிடிக்க முடியும். இந்த ஸ்மியர்கள், அன்னோன், மெல்டன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈவெண்ட்டில் மட்டும்தான் உங்களால் இந்த பொய்க்மான் எல்லாத்தையும் ஷைனியாக பிடிக்க முடியும். நார்மலான சமயத்தில் நீங்கள் பிடிச்சிங்கனால ஷைனி கிடைக்கவே கிடைக்காது, இதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. இந்த மாதிரி ஈவெண்ட் தீம்டு ஷைனி போக்குமெல்லாமும் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படிங்கன்னா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா போக்குமெண்ட்க்கு அவங்க அப்டேட் பண்ணுவாங்க. அப்டேட் பண்ணும்போது என்ன பண்ணிங்கன்னா அந்த ஈவெண்ட் சமயத்தை யூஸ் பண்ணி நீங்கள் அந்த போக்குமெண்ட் எல்லாத்தையும் ஷைனி பிடிச்சிக்கலாம். நீங்கள் ஷைனி போக்குமெண்ட் இந்த வைல்ட் ரைட் பஸ்லாம் இல்லாமல் எக்லேருந்து ஆச் ஆகும். அதுவும் பார்த்தீங்கன்னா எக்லேருந்து ஆச் ஆகிறது பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து அது எப்படி சொல்கிறதுனா ஒன்ஸ் இன் லைஃப் டைம் நடக்கிற மாதிரி வந்து ரொம்ப ரேராக நடக்கும். ஒரு சிலர் லக் நிறைய இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க, நிறைய ஹேச் பண்ணுவாங்க. ஆனால் லக் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னா தான் உங்களால் எக்லேருந்து ஆச் ஆகும். நீங்கள் ஷைனி போக்குமானாலே ரேரான ஸ்பீஷீஸ் தான். அது வந்து ரேரான அந்த வேரியண்ட் கிடைக்கிறதே ரொம்ப ரேராக தான் இருக்கும். நீங்கள் ஒயில் என்கவுண்டர் பண்ணுறதாலும் சரி, எக்லேருந்து கிடைக்கிறதாலும் சரி, அதுக்கு வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கணும். அது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார் பற்றி பார்த்தோம். இந்த ஒயில்டில் நீங்கள் என்கவுண்டர் பண்ணும்போது அந்த ஸ்டார் நீங்கள் பார்த்து நீங்கள் ஷைனின் கண்டுபிடிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அதை தவிர்த்து என்னென்னா நீங்கள் சப்போஸ் ஒயில்டில் ஒரு ஷைனி போக்குமான் இருக்குது அப்படின்னா மேப் வியூவில் நீங்கள் ஒரு போக்குமான பார்ப்பீங்க. அந்த மேப் வியூவில் அந்த போக்குமான டேப் பண்ணதும் அந்த போக்குமான் வந்து பேன் அவுட் ஆகிறதுக்கு முன்னாடி, அதாவது ஜூம் அவுட் ஆகிறதுக்கு முன்னாடி அது ஸ்டார்ஸ் என்ன, அந்த டிஸ்பிளே ஃபுல்லாக உங்களுக்கு வந்து ஸ்டார் அப்படியே அந்த ஸ்பார்க்கில் வந்து உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். அந்த ஸ்பார்க்கில் வந்துச்சுனாலே அது நீங்கள் ஷைனி என்கவுண்டர் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். அந்த ஸ்பார்க்கில் வந்துருது, அதாவது அது சர்க்கிள் கலர் சர்க்கிள் ஷேப்பில் உங்களுக்கு அந்த ஸ்பார்க்கில் வரும். ஸ்பார்க்கில் வந்து அதுக்கப்புறமா போக்குமான் வந்து ஜூம் அவுட் ஆகும். அந்த ஜூம் அவுட் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த ஸ்பார்க்கில் வரும். இது மாதிரி வந்துச்சுன்னா நீங்கள் ஷைனி என்கவுண்டர் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். இந்த மாதிரி வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டார் சிம்பிள் நல்லா ஞாபகம் வச்சுங்க. இந்த ஸ்டார் சிம்பிள் பார்த்தீங்கன்னா நீங்கள் சிபி பார்க்கு மேலே ஸ்டார் இருக்கும். நீங்கள் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் போக்குமான் ஸ்டோரேஜில் போய் பார்த்தீங்கனாலும் தெரியும், அந்த போக்குமான் ஸ்டோரேஜில் ஷைனி போக்குமானுக்கு மேலே கார்னரில் என்ன இருக்கும்னா அந்த ஸ்டார் சிம்பிள் இருக்கும். அந்த ஸ்டார் சிம்பிள் இருந்தாலும் என்ன பண்ணிக்கலாம், அது ஷைனி போக்குமான் சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இந்த புது அப்டேட்டில் என்னன்னாக்கா போக்குமான் கோல் வந்து உங்களால் அந்த போக்குமான் ஸ்டோரேஜ்லேருந்து ஷைனி போக்குமான் எல்லாத்தையும் டேப் உங்களால் செலக்ட் பண்ணி உங்களால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. இதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. அது மூலமாக நீங்கள் ஆக்சிடென்டெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண மாட்டீங்க. இது வந்து ஒரு நல்ல அப்டேட். இது வந்து உங்களோட போக்குமான் கோல் இருக்குது, இதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது மட்டும் இல்லாமல் ஈவெண்ட் சமயத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த போக்குமானுக்கு மேலே அந்த ஸ்டார் சிம்பிள் இருக்கும். ப்ளஸ் அந்த ஸ்டார் சிம்பிள் கீழே அந்த கடைசியில் இந்த ஸ்டார் சிம்பிள் எல்லாமே ஷைனியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி ஞாபகம் வச்சு ஈவெண்ட் சமயத்தில் இந்த ஸ்டார் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த ஸ்டாருக்கு அர்த்தம் ஷைனி தான். நல்லா ஞாபகம் வச்சுங்க. இந்த ஷைனி சிம்பிள் பார்த்தீங்கன்னா போக்குமான் வேர்ல்டில் என்கவுண்டர் பண்ணும்போது கிடைக்கும். அதுக்கப்புறம் போக்குமான் ஸ்டோரேஜில் போய் பார்க்கும்போது அந்த வந்து அந்த டாப் லெஃப்ட் கார்னரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷைனி சிம்பிள் இருக்கும். அதுக்கப்புறம் ஈவெண்ட் நீங்கள் வந்து போக்குமான் கோ அப்டேட் பண்ணுறாங்கன்னா அந்த போக்குமான் கோ அந்த இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த போக்குமானுக்கு மேலே அந்த ஷைனி லோகோ இருக்கும். இந்த மூணு இடத்துல நீங்கள் என்ன பண்ணி இந்த ஷைனி லோகோவை பார்ப்பீங்க. அதை பார்த்தீங்கன்னா அந்த போக்குமான் ஷைனியாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் போக்குமான பிடிச்சிட்டீங்க, நீங்கள் ஒயிலில் அப்பியர் ஆன போக்குமான பிடிச்சிட்டீங்கன்னா பிடிச்சி முடிச்சதும் பேசிக்காக நீங்கள் ஒயிலில் ஒரு போக்குமான பிடிச்சிங்கன்னா அந்த டெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் டெக்ஸ்ட்டில் இருக்கும். அந்த போக்குமானோட நேம் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் டெக்ஸ்ட்டில் இருக்கும். சப்போஸ் நீங்கள் ஷைனி போக்குமான பிடிச்சிட்டிங்கன்னா அந்த ஒயிட் கலர் டெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் டெக்ஸ்ட்டில் இருக்கும். அது பார்த்தீங்கன்னா எல்லோ டெக்ஸ்ட் கலரில் வரும் அந்த ஷைனி போக்குமான எல்லாமே.
அதுக்கப்புறம் இந்த ஷைனி போக்கிமானோட ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு ட்ரெயினர், அதாவது ரெண்டு ட்ரெயினர் வந்து ஒரே இடத்துல இருக்க ஒரே போக்கிமான் ஒரே நேரத்தில் பிடிக்கிறீங்கன்னா ரெண்டு பேருக்குமே ஷைனி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது. ஒருத்தர் வந்து ஷைனி போக்கிமான பிடிக்கலாம், ஆனால் இன்னொருத்தர் வந்து ஷைனி பிடிக்காமையும் இருக்கலாம். இதுதான் என்னன்னாக்கா ஷைனியோட ஒரு ரேரிட்டி இவ்வளோதான். நீங்கள் வந்து ஒரே இடத்துல நீங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து ஒரே போக்கிமான ஒரே சிபியில் ஒரே போக்கிமான பிடிச்சிங்கனாலும் ரெண்டு பேருக்கும் ஷைனி கிடைக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. சான்ஸ் கம்மினா ரொம்ப, அதாவது இப்படி 0.0001% அளவு தான் இருக்கும் ஒரே ஷைனி கிடைக்கிறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா 15 பேர் சேர்ந்து 20 பேர் சேர்ந்து ஒரே ரைட் பேட்டில் பண்ணி ஒரே போக்கிமான டிஃபிட் பண்ணி அந்த ஒரே போக்கிமான பிடிக்கிறீங்கன்னா 20 பேரில் ஒருத்தருக்கு தான் ஷைனி கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கும். அந்த மாதிரி தான் ஷைனியோட ரேரிட்டி அந்தளவுக்கு இருக்கும். அதனால் மற்றவங்க எல்லாருக்குமே ஷைனி கிடைக்கும், ஒருத்தருக்கு ஷைனி கிடைக்குதுன்றதுனால எல்லாருக்குமே ஷைனி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது. அதுக்கப்புறம் இந்த ஷைனி ஃபார்மை பற்றி பார்க்கும்போது, நீங்கள் வந்து ரைட் பேட்டிலும் இந்த ஷேடோ போக்கிமான் இந்த ரெண்டுத்துமே பார்த்தீங்கன்னா பேட்டில் பண்ணும்போது அந்த போக்கிமான் வந்து நான் ஷைனியாக தான் இருக்கும். நீங்கள் ரைட் பேட்டலும் சரி ஷேடோ போக்கிமான் அது ராக்கெட் பலூனில் இருக்கும் இல்லை போக்கி ஸ்டாப்பில் இருக்கும், அது நீங்கள் அது மூலமாக டீம் ராக்கெட் கூட பேட்டில் பண்ணும் போது அது வந்து நான் ஷைனியாக தான் இருக்கும். நீங்கள் பேட்டில் பண்ணி டெஃபிட் பண்ணிட்ட பிறகு அதை வந்து ரிவார்டாக நீங்கள் என்கவுண்டர் பண்ணும் போது அந்த போக்கிமான் ஷைனியாக மாறும். நீங்கள் வந்து பேட்டில் பண்ணும்போது அது ஷைனியாக இருக்கவே இருக்காது, நான் ஷைனியாக தான் இருக்கும். நீங்கள் அதை வந்து என்கவுண்டர் பண்ணுறீங்க ரிவார்டாக அதை என்கவுண்டர் பண்ணும் போது உங்களுக்கு வந்து அது என்னாகனா ஷைனியாக மாறி நீங்கள் வந்து பிடிக்கிறதுக்கான சான்சஸ் கிடைக்கும். ஆனால் இந்த ரைட் பேட்டிலும் இந்த டீம் கோ ராக்கெட்டிலும் ஒரு இந்த ஷைனி போக்கிமான் அட்வான்டேஜ் என்னன்னா, நீங்கள் வந்து ரைட் பேட்டில் முடிச்சுட்டு போனஸாக நீங்கள் வந்து இந்த டீம் கோ ராக்கெட் இந்த ரெண்டுத்துலையுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஷைனி போக்கிமான நீங்கள் வந்து உங்களோட போனஸாக அப்பியர் ஆகுது அப்படின்னா அந்த ஷைனி போக்கிமானோட கேட்ச் ரேட் பார்த்தீங்கன்னா 100% இருக்கும். நீங்கள் கம்பல்சரி நீங்கள் போக்கிமான த்ரோ பண்ணிங்கன்னா அந்த போக்கிமான் ஆட்டோமேட்டிக்காக மாட்டிக்கும், அந்த போக்கிமான் வந்து தப்பிக்கிறதுக்கான சான்சஸே கிடையாது. 100% கேட்ச் ரேட் இருக்கும் நீங்கள் வந்து ரைட் பேட்டிலோ இல்லை டீம் கோ ராக்கெட்டை நீங்கள் டெஃபிட் பண்ணி போனஸாக கிடைக்கிற ஷைனி போக்கிமான். இதுதான் ஷைனி போக்கிமான அட்வான்டேஜ். ஷைனி போக்கிமான் நீங்கள் வந்து ரைட் பேட்டிலையும் இந்த டீம் கோ ராக்கெட்லையும் நீ போனஸாக கிடைக்கிறனா அதோட கேட்ச் ரேட் 100% இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போக்கிமானில் வந்து பல ஸ்பீஷஸ் இருக்குது. இதில் ஷேடோ வேரியன்ட் இருக்குது, காஸ்டியூம்டு வேரியன்ட் இருக்குது, நார்மல் வேரியன்ட் இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு சில இதில் ஈவன் தீம்டு வேரியன்ட் இருக்கும். இந்த மாதிரி பல வெரைட்டியில் ஷேடோ போக்கிமான் வந்து எல்லா ஸ்பீஷஸுக்குமே ஷைனி வந்து ரிலீஸ் பண்ணல. ஷைனி பார்த்தீங்கன்னா மொத்தம் 600+ ஷைனிஸ் தான் இருக்குது போக்கிமான் கூட. ஆனால் டோட்டல் ஷேடோ காஸ்டியூம்டு இது எல்லாமே சேர்த்து 1750+ போக்கிமான் வந்து போக்கிமான் கூட இருக்குது. ஆனால் இந்த 600+ ஷைனிஸ் தான் உங்களுக்கு வந்து டோட்டலில் இருக்குது. இது எல்லாமே என்னென்னா ஷேடோஸ் காஸ்டியூம் லெஜெண்டரி இது எல்லாமே சேர்த்து 600+ தான் இருக்குது. பேசிக்காக போக்கிமான் வந்து அவங்க ஷைனிஸ் எப்படி ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு ஈவெண்ட் சமயத்தில் தான் ஒரு புது ஷைனிஸ் ஏதாவது ரிலீஸ் பண்ணுவாங்க. ஒரு ஈவெண்ட் வந்து புதுசாக ஒரு போக்கிமான் டெபியூ பண்ணுது, ரைட் பேட்டில் டெபியூ பண்ணுது, அந்த மாதிரி டெபியூ பண்ணுற போக்கிமான் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த போக்கிமான் வந்து நீங்கள் ஷைனியாக இதுக்கு மேலே என்கவுண்டர் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, அவங்க அப்டேட் பண்ணுவாங்க. அது மூலியமாக தான் உங்களுக்கு என்னன்னா அந்த ஷைனி போக்கிமான் வந்து போக்கிமான் கூட போக்கி டெக்ஸில் ஆட் ஆகும். இது மாதிரி தான் என்ன பண்ணுவாங்க, ஒரு ஒரு போக்கிமான் 2-3 போக்கிமான்னு சொல்லிட்டு ஷைனியோட லிஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆரம்பத்தில் இந்த போக்கிமான் லான்ச் பண்ண புதுசில் ஒரு ஷைனி கூட இல்லாமல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, ஷைனி மேஜிக் ஆர்ப் ரிலீஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 1-2 அதுக்கடுத்து என்னன்னா கொஞ்சமாக இப்போ 600+ ஷைனிஸ் வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு சில போக்கிமான் பார்த்தீங்கன்னா உங்களோட அதோட ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் மட்டும் உங்களால் ஷைனியாக பிடிக்க முடியும். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் மட்டும்தான் அந்த பேபி போக்கிமானும் சேர்த்து இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் போக்கிமான் மட்டும்தான் உங்களால் ஷைனியாக என்கவுண்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்ற போக்கிமானாக உங்களால் என்கவுண்டர் பண்ண முடியாத மாதிரி இருக்கும். அந்த மாதிரியும் ஷைனி போக்கிமான் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஷைனி போக்கிமானா என்ன, அது வயலில் எப்படி என்கவுண்டர் பண்ணுறது, அதெல்லாம் நீங்கள் புரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து இதில் ஷைனியோட ரேரிட்டி அந்தளவுக்கு ஷைனியாக அந்தளவுக்கு டிமாண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதோட ரேரிட்டிக்காக தான் அவ்வளோ டிமாண்ட் இருக்குது. ஷைனி பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு உங்களால் வயலில் கிடைக்கவே கிடைக்காது. அதோட ரேரிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். அந்த ரேரிட்டி எப்படின்னா, நீங்கள் வந்து வைல்டில் ஒரு போக்கிமான கண்டு பிடிக்கிறதுக்கான சான்சஸ் 0.2% அப்படின்னு என்னன்னா 500 போக்கிமான் பிடிச்சிங்கன்னா அதில் ஒரு ஷைனியாக இருக்கிறதுக்கான சான்சஸ் தான் இருக்குது. அந்தளவுக்கு ரேர் அந்த ஷைனி போக்கிமான் கிடைக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சில போக்கிமான் பார்த்தீங்கன்னா பர்மனண்ட்டாக அதிக ஷைனி ரேட் இருக்கும். அதாவது டீஃபால்ட்டாகவே அதுக்கு வந்து அதிக ஷைனி ரேட் இருக்கும். ஒரு சில பினக்கோ, அலோலன் மேரோவெக், பேபி போக்கிமான் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டீஃபால்ட்டாகவே அதிகமான ஷைனி போக்கிமான் ரேட் இருக்கும். 1.6% ரேட் அதுக்கு இருக்கும். அது பார்த்தீங்கன்னா என்னன்னா 63 போக்கிமான் பிடிச்சிங்கன்னா அதில் ஒரு ஷைனி பிடிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சில குறிப்பிட்ட ஸ்பீஷஸ் மட்டும் தான், எல்லா ஸ்பீஷஸும் கிடையாது. குறிப்பிட்ட ஸ்பீஷஸ்க்கு மட்டும் என்னன்னாக்கா இந்த மாதிரி அதிக ரேட் இருக்கும், ஷைனி ரேட் இருக்கும். இந்த ஒரு சில ஷேடோ போக்கிமான் எலிஜிபிளான ஷேடோ போக்கிமான்லாம் டீஃபால்ட்டாக உங்களுக்கு ஷைனி கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கும். இந்த மெகா ரைட் டெஃபிட் பண்ணி அந்த மெகா போக்கிமான் வந்து எவால்வ்டு போக்கிமான் நீங்கள் வந்து போனஸாக பிடிக்கிற போக்கிமான் இதுக்கு எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஷைனி ரேட் வந்து டிஃபால்ட்டாக இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. இன்க்ரீஸ் பண்ணியிருக்க அதே சமயத்தில் ஒரு சில போக்கிமானுக்கு டிக்ரீஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. ஒரு சில போக்கிமானுக்கு இருக்கிறதுல கம்மியான ஷைனி ரேரிட்டி இருக்கும். அது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா இந்த கிபிள்ன்ற மாதிரி போக்கிமானு ஒயில் அப்பியராகிறதே ரேர். ஒயில் அப்பியராகிறதே ரேர்னா ஒயில் அப்பியராகிற ரேருக்கு ஷைனி அப்பியறது இன்னும் ரேராக இருக்கும். அதுக்கு பார்த்தீங்கன்னா 0.8% தான் இருக்கும். நீங்கள் 125 ரேர் போக்கிமான் பிடிச்சிங்கன்னா அதில் ஒரு ஷைனி போக்கிமானாக இருக்கும். இந்த கிபிள் மாதிரியான போக்கிமான் வைல்டில் அப்பியராதே ரேர் தான், இதில் வந்து ஷைனி அப்பியராது இன்னும் ரேராக இருக்கும். அந்தளவுக்கு என்னன்னாக்கா இந்த வைல்டில் ரேராக அப்பியராக போக்கிமான் எல்லாத்துக்குமே ரேரான ஷைனி ரேட்டு தான் இருக்கும். அதுக்கு வந்து டிஃபால்ட்டாகவே ஷைனி ரேட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லிஜெண்டரி போக்குமன் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னாக்கா ஷைனி ரேரிட்டி 5% இருக்கும். அப்படின்னா 20 பேட்டில் பண்ணி 20 போக்குமன் என்கவுண்டர் பண்ணிங்கன்னா அதில் ஒரு ஷைனி போக்குமனாக இருக்கிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. அப்படின்னா நீங்கள் லிஜெண்டரி ரைட் வந்து நீங்கள் 20 லிஜெண்டரி ரைட் பேட்டில் பண்ணி அதில் ஜெயிச்சிருக்கணும். அதில் ஜெயிச்சிருந்தீங்கன்னா அதில் 20 பேட்டலில் ஒரு ஷைனி போக்குமன் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. இது மட்டும் இல்லாமல் ஒரு சில சமயம் பார்த்தீங்கன்னா லிமிட்டட் ஈவெண்ட்ஸ் நடக்கும். அதாவது இந்த சமயம் பார்த்தீங்கன்னா இந்த லிமிட்டட் 3-hour ரைட் டே, அதுவும் லிமிட்டட் கம்யூனிட்டி டே, இந்த மாதிரி லிமிட்டடான ஸ்பாட் லைட் அவர், இந்த மாதிரி லிமிட்டடாக நடக்கும். அந்த லிமிட்டடாக இருக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா பேசிக்காகவே இந்த கம்யூனி அந்த ஷைனி ரேரிட்டி பார்த்தீங்கன்னா பூஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அங்கே எல்லாருக்குமே தெரியும் இந்த கம்யூனிட்டி டேல பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய உங்களோட ஷைனி போய்க்குமான உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ போய்க்குமான உங்களால் கம்யூனிட்டி டேல பிடிக்க முடியும். கம்யூனிட்டி டேல பார்த்தீங்கன்னாக்கா அதோட ஷைனி ரேட் பார்த்தீங்கன்னா 4%. 4%னா என்னன்னா 25 போய்க்குமான பிடிச்சிங்கன்னா அதில் ஒரு போய்க்குமான வந்து ஷைனி இருக்கிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. இதை கேட்கும் போதே உங்களுக்கு புரியும் இந்த கம்யூனிட்டி எந்த அளவுக்கு ஷைனி போய்க்குமனால பிடிக்க முடியும்னு சொல்லிட்டு. அதனால் கம்யூனிட்டி டேல வந்து எல்லாருமே போய்க்குமான பிடிக்கிறது காரணம் என்னன்னா அதில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கம்யூனிட்டி டேல நீங்கள் பண்ணிங்கன்னா அட்லீஸ்ட் குறைஞ்சது 5 நீங்கள் ஷைனி என்கவுண்டர் பண்ண முடியும் இந்த கம்யூனிட்டி டேல. அதுக்கப்புறம் ஒரு சில 3-hour ரைட் டேஸ் நடக்கும். 3-hour ரைட் டேஸ் வந்து எப்பவுமே நடக்காது, எப்பயாவது ஒரு சமயம் 3-hour ரைட் டே அப்படின்னு சொல்லிட்டு நடக்கும். அந்த மாதிரி சமயத்தில் பார்த்தீங்கன்னா உங்களோட ஷைனி ரேட் 10% இருக்கும். அப்படின்னா 10 போய்க்கு பிடிச்சிங்கன்னா 10 ஒரு ஷைனி இருங்க பிடிக்கிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. நல்லா ஞாபகம் வச்சுங்க, 3-hour ரைட் டேவை நல்லா யூஸ் பண்ணிக்கிங்க. அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் ஷைனி போய்க்குமான என்கவுண்டர் பண்ணுறதோட ரேரிட்டி அப்படியே ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆயிரும். நீங்கள் அது மூலமாக 10% வந்து உங்களோட ஷைனி ரேட் இருக்கும். அது மூலமாக நீங்கள் 10 ஒரு போய்க்குமான ஷைனி என்கவுண்டர் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் இந்த ஈவெண்ட்டில் நடக்கிறது இந்த போய்க்குமான் கோ ஃபேஸ்ட், அதுக்கப்புறம் இந்த ஒரு சில லிமிட்டட் ரிசர்ச், இதெல்லாமே பார்த்தீங்கன்னா அது வந்து கான்ஸ்டன்ட்டான பர்சன்டேஜ் கிடையாது. அது வந்து வெவ்வேறு மாதிரி இருக்கும். ஒரு சில சமயம் 10% இருக்கும், 5% இருக்கும், 2% இருக்கும், இந்த மாதிரி எனக்கு அது கான்ஸ்டன்ட்டான ஒரு பர்சன்டேஜ் கிடையாது, கான்ஸ்டன்ட்டான ஒரு ஷைனி ரேட் கிடையாது, அது வந்து மாறிக்கிட்டே இருக்கும். அதனால என்ன பண்ணணும், லிமிட்டட் ரிசர்ச், போக்குமன் கோ ஃபேஸ்ட் எல்லாம் லைட்டாக பூஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அது கான்ஸ்டன்ட்டான பர்சன்டேஜ் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. அது ஒரு சமயம் ஒரு மாறி மாறி இருக்கும். இதை பற்றி பேசுவோம். மெல்டனுக்கு பார்த்தீங்கன்னா அது வந்து லிமிட்டடான சமயத்தில் தான் உங்களால் ஷைனி பிடிக்கும். அதெல்லாம் நான் வச்சுங்க, மெல்டன் பாக்ஸ் வந்து நீங்கள் சும்மா சும்மா வேஸ்ட் பண்ணி ஷைனிக்காக நீங்கள் வேஸ்ட் பண்ணாதீங்க. அது ஒரு சில ஈவெண்ட் சமயத்தில் தான் உங்களுக்கு மெல்டன் பாக்ஸ் மூலமாக உங்களுக்கு ஷைனி பிடிக்க முடியும். அதனால் நீங்கள் சப்போஸ் மெல்டன் பாக்ஸ் இருக்குன்னு நினச்சிங்கன்னா, ஷைனி மெல்டனை பிடிக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து அந்த ஈவெண்ட் சமயத்தில் யூஸ் பண்ணுங்கள், நார்மலான சமயத்தில் அதை யூஸ் பண்ணாதீங்க. இந்த ரேரிட்டிக்காக தான் இந்த ஷைனி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டிமாண்ட் அதிகமாக இருக்கிறதுக்கு காரணமே இந்த ரேரிட்டிக்காக தான். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஷைனி எல்லா ஷைனியும் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. இந்த ஷைனி வந்து சப்போஸ் நீங்கள் வந்து ஷைனிக்கு அந்தளவுக்கு ஹைப் காட்டில், உங்களுக்கு ஷைனிக்கு வந்து அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைனாலும் நீங்கள் ஷைனி பிடிச்சி வச்சுக்கிங்க. சப்போஸ் பிடிச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த ஒரு சில கம்யூனிட்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஷைனி கிடைக்கும். அப்போ ஒரு 4-5 ஷைனி பிடிச்சி வச்சுக்கிட்டு ஒரு ஃபியூச்சரில் ஒரு 2-3 கழிச்சு பார்த்தீங்கன்னா அதே ஷைனி கேட்டு நிறைய பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி சமயத்தில் என்ன பண்ணலாம், இந்த ஷைனிக்கு வேறு ஒரு லிஜெண்டரி போய்க்குமான நீங்கள் அவங்க கிட்டே கேட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணிக்க முடியும். இந்த ட்ரேட் மூலமா நீங்கள் எந்த போய்க்குமான எதிர் வேணும்னு நினைக்கிறீங்களோ அது வந்து உங்களால் ட்ரேட் பண்ணிக்க முடியும் இந்த ஷைனி மூலமா. அந்த ஷைனியோட டிமாண்டை வந்து நீங்கள் நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஷைனிக்காக நிறைய பேர் என்ன வேணால் பண்ணுவாங்க, இந்த ஷைனி பிட்ஜிக்காக நீங்கள் வந்து அவங்க ரேக்குஸாகவே தருவாங்க. அந்தளவுக்கு டிமாண்ட் வந்து ஷைனி போய்க்குமானுக்கு. நான் இது எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஒரு ஷைனி போய்க்குமான வச்சிருந்தீங்கன்னா அந்த ஷைனி போய்க்குமானுக்கு வந்து நீங்கள் மிகப்பெரிய ஆப்போசிட்லேருந்து நீங்கள் வேறு போய்க்குமான டிமாண்ட் பண்ண முடியும். அதனால் நீங்கள் ஷைனி போய்க்குமான இருக்குது, ஷைனி போய்க்குமான அவாய்ட் பண்ணி போகாதீங்க. அதே மாதிரி ஷைனியை ட்ரான்ஸ்ஃபரும் பண்ணுறாதீங்க. அட்லீஸ்ட் 2-3 ஷைனி நீங்கள் உங்களோட போய்க்குமான ஸ்டோரேஜில் வச்சுக்கிங்க, உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த காரணத்துக்காக தான் என்ன பண்ணுவாங்கன்னா ஷைனி வந்து அந்தளவுக்கு ஹைப்பாக இருக்குது. யாரை கேட்டாலும் ஷைனி ஷைனு சொல்லிட்டு பேசுகிறதுக்கான முக்கியமான காரணம் இதுதான். ஷைனி ரொம்ப ரேர், அதே மாதிரி அது வந்து நார்மல் ஸ்பீஷஸோட வித்தியாசமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அது கிடைக்கிது நிஜமாகவே எல்லாருக்குமே கிடைக்கவே கிடைக்காது. ஷைனி போய்க்குமான கிடைக்க முக்கியமான தேவை லக் ஃபேக்டர். லக் ஃபேக்டர் இல்லைனா உங்களால் ஷைனி கண்டிப்பாக பிடிக்க முடியாது. உங்களுக்கு லக் இல்லைன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து வாழ்க்கை ஃபுல்லாக போராடினாலும் தலைக்கெல்லாம் நின்று தண்ணி குடித்தாலும் உங்களுக்கு ஷைனி போய்க்குமான் கிடைக்கவே கிடைக்காது. கண்டிப்பாக உங்களுக்கு லக் ஃபேக்டர் இருந்தே ஆகணும். லக் இருந்தால் தான் உங்களால் ஷைனி போக்குமான் பிடிக்க முடியும். நான் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 15,000+ போக்குமான பிடிச்சிருக்கேன். ஆனால் நான் என்கிட்ட இருக்கிறது பார்த்தீங்கன்னா 60+ ஷைனி தான் நான் பிடிச்சிருக்கேன். அந்தளவுக்கு ரேர் அந்த ஷைனி போக்குமான் எல்லாமே. இது மூலமாக தெரிஞ்சுக்கிறது என்னன்னா ஷைனி போக்குமான் கம்பல்சரி உங்களுக்கு லக் ஃபேக்டர் இருக்கணும். லக் ஃபேக்டர் இல்லைன்னா உங்களால் ஷைனி போக்குமான் பிடிக்க முடியவே முடியாது, உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. கம்பல்சரி சப்போஸ் ஷைனி போய் வைல்டில் கிடைக்குதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து கோல்டன் ராஸ்பெரி கூட போட்டு அல்ட்ரா பால் யூஸ் பண்ணி கூட அதை ஷைனி போக்குமான் பிடிச்சி வச்சுருங்க. ஷைனி போக்குமான் பிடிச்சி பேசிக்காக ஷைனி போகணும் பார்த்தீங்கன்னா அதோட ஐவி பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பெரிய ஐவி இருக்காது. அதே மாதிரி பெரிய சிபின்னு உங்களுக்கு ஷைனி கிடைக்காது. சப்போஸ் அது கிடைச்சா உங்களுக்கு நிஜமான லக் நிறைய இருக்குன்னு அர்த்தம். நீங்கள் அதே 100 IV இருக்க ஷைனி போக்குமான் கிடைக்கிறனா இன்னும் லக் நிறைய இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா இது வரைக்கும் நான் பிடிச்சதில் பார்த்தீங்கன்னா 3-star ஷைனி போக்குமானே பார்த்தீங்கன்னா 3-4 தான் இருக்கும். மற்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா 0-star, 1-star, 2-star அந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு 4-star 100 IV ஒரு ஷைனி போக்குமான் கிடைக்குதுன்னா அதை கம்பல்சரி விட்றாதீங்க. அதை நல்லா ஞாபகம் வச்சுங்க, லக் ஃபேக்டர் தேவை. நீங்கள் லக்கானவங்கன்னா உங்கள்கிட்ட நிறைய ஷைனி இருக்கும். சப்போஸ் லக் இல்லைன்னா உங்கள்கிட்ட ஷைனி கண்டிப்பாக கம்மியாக இருக்கும். இதெல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் ஏதாவது கேட்கணும்னாலோ இல்லை சொல்லணும்னாலோ கமெண்ட் பாக்ஸை யூஸ் பண்ணுங்கள்.